திரு எடப்பாடி பழனிசாமி எதையும் மாற்றக்கூடிய வல்லவராக மாறிக்கொண்டிருக்கார். 2017 பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்த்த எடப்பாடி பழனிசாமி வேறு. நான் அன்னைக்கே பார்த்தேன், நீங்க எடுத்து பார்த்துங்க. இவர் 1-2 நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொண்டுட்டாரு, பயங்கர ஸ்டாண்டா போயிட்டு இருக்கிறாரு. இது வேற மாதிரி போது இவர் வழக்கமான ஆள் போல நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அரசியல் ஒரு சதுரங்க ஆட்டம். இந்த ஆட்டத்துல ஜெயிக்கணும்னா வெறும் பலசாலியா இருந்தா மட்டும் போறாது, புத்திசாலியா இருக்கணும். 20 வயசுல ஒரு கடைநிலை தொண்டனா அதிமுகவில் சேர்ந்த அசத்தலான புத்திசாலித்தனம் கொண்டவர் தான் எடப்பாடி கே பழனிசாமி. கடைநிலை தொண்டன் டு கட்சி தலைவன், மக்களில் ஒருவன் டு மக்களின் முதல்வன். சிவப்பு கம்பளம் விரிச்ச பாதையா இருந்திருக்கும் இவருக்கு. கரணம் தப்பினா மரணம்ன்ற எத்தனையோ தருணங்கள் எல்லாத்தையும் வென்று இன்னைக்கு ஒரு அரசியல் மார்க்கண்டேயனா நிக்கிற எடப்பாடியாரோட வரலாறு ஒரு இன்ஸ்பைரிங்கான கதை. இளைஞனா இருந்தப்பவே எளிமையான குடும்பத்துல பிறந்த எடப்பாடியாருக்கு மக்களோட தேவைகள் என்னன்னு அடையாளம் காண முடிஞ்சிச்சு. 1989 புரட்சி தலைவி அம்மாவின் வேட்பாளரா சேவல் சின்னத்துல போட்டியிட்டு முதல் முறையா வெற்றி கண்டார். 1996 அதிமுகவோட தோல்விக்கு பிறகு கட்சியை பாதுகாக்கும் பணியில இருந்த எடப்பாடியார் தொடர்ந்து 3 தேர்தலில் பின்னடைவை சந்திச்சார். சேலத்து படைத்தலைவன் இருந்தவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனா அம்மாவுக்கு எடப்பாடியார் மேல இருந்த நம்பிக்கை துளியும் குறையல. 1996 தேர்தலில் தோல்விக்கு பின்னர் கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறியவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள். எம்ஜிஆர் அம்மாவுக்கு தந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை அம்மா எடப்பாடியாருக்கு வழங்கினாங்க. 2011 தேர்தலில் வெற்றி கண்ட எடப்பாடியாருக்கு அம்மா அமைச்சர் பதவி மட்டும் இல்லாம நால்வரணின்னு சொல்லப்பட்ட அவங்களோட சிறப்பு அமைச்சர் குழுவிலையும் ஒரு இடம் கொடுத்தாங்க. அவரோட சிறந்த உழைப்பையும் விசுவாசத்தையும் பார்த்து அம்மா எடப்பாடியாருக்கு கூடுதலா இருக்கும் துறைகளிலேயே முக்கியமான பொதுப்பணித்துறையையும் கொடுத்தாங்க. 2016 தேர்தலில் பல அரசியல் பார்வையாளர்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக கொங்கு நாட்டில் அதிமுகவுக்கு படுதோல்வி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னபோது அவர் தொகுதி மட்டும் இல்லாமல் சேலத்தில் மறுபடியும் 11 தொகுதியில் 10 தொகுதியை ஜெயிச்சு கொடுத்தார். அம்மா மறுபடியும் முதல்வர் நாற்காலியில் உட்கார ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். ஜே ஜெயலலிதா என்னும் நான். டிசம்பர் 2016 அம்மா இறந்தாங்க. அதிமுகவின் எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்தப்போ எல்லோருடைய நம்பிக்கை பாத்திரமாகவும் இருந்த எடப்பாடியார் முதல்வராக நியமிக்கப்பட்டார். கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இதுவரைக்கும் இருந்த சவால்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிடுச்சு எடப்பாடியார் எதிர்கொண்ட இந்த புது சவால். ஆண்டு கணக்கில் இல்ல, மாத கணக்கில் இல்ல, நாள் கணக்கில் இந்த ஆட்சி விரைவில் கவிழப்போகிறது. இந்த ஆட்சியை கவிழ்க்கிறது ரொம்ப கடினம் நினைக்காதீங்க, அது ஒரு சின்ன வேலை. நாம ஒரு தட்டு தட்டா கீழே விடும் போல தாய் இல்லாத கழகம் தன்னால உடஞ்சிடும் காத்துக்கிட்டு இருந்தாங்க எதிரிகள். எடப்பாடியார் அவரோட அரசியல் சாணக்கியத்தனத்தை இப்பதான் காட்டத் தொடங்கினார். இரட்டை இலை சின்னத்தை முடக்க சில சக்திகள் முயற்சித்தப்போ ஓபிஎஸ் அவர்களோட திரும்ப கை கோர்த்தார். தினகரனை ஆதரிச்ச சில எம்எல்ஏக்களை திருப்பி கட்சியில இணைய வச்சார். சிங்கம் இல்லாத காட்டுல ஈஸியா ஜெயிச்சு ஆட்சியை புடிச்சிடலாம்னு நினைச்ச திமுகவை 22 தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்தப்போ செயலிழக்க வச்சாரு. அவங்களை தொடர்ந்து விக்கிரவாண்டிலையும் நாங்குநேரிலையும் தோக்கடிச்சாரு. ஆட்சி கவிழ்ந்துடும் பேசின வாயெல்லாம் எடப்பாடியார் நல்லாட்சி கொடுக்கிறார்னு பேச ஆரம்பிச்சு. பாஜக, மத்திய அரசு, தேர்தல் ஆணையம், அதிமுக ஆளும் கட்சி, அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் உள்வாங்கிட்டாங்க. முதல்வர் ஆனாலும் அவரோட எளிமையும் பணிவும் மாறல. அம்மா ஆட்சிய தக்க வச்சது மட்டும் இல்லாம மக்களோட மனசுலயும் ஒரு இடத்தை பிடிச்சாரு. எல்லாத்த விடவும் முக்கியமா ஒரு தொண்டனும் தலைவனாகலான்னு காட்டினாரு. பாசமானவரு, நேசமுள்ளவரு, எளிமையானவரு, நேர்மையானவரு, முக்கியமா புத்திசாலி, தைரியசாலி. இவர்தான் எடப்பாடி கே பழனிசாமி.